ரொம்ப கொஞ்சம் திமுகவினுடைய சார்பாக ஓடுது திமுக கருத்தையோடு ஒத்து போகக்கூடிய மனநிலைக்கு வந்துருச்சா நாம் தவிர அண்ணாவோட எந்த கொள்கை திமுக இருக்கு அண்ணாவின் கொள்கை நாம் தான் வச்சு இருக்குதா எந்த கொள்கையுமே இல்லையே மாநில தன்னாட்சி தான் அண்ணாவோட உயிர் வர்ணிக்கப்பட்டுச்சு காஷ்மீர்ல மாநில தன்னாட்சி உரிமை பறிக்கப்பட்ட போது அந்த பறிப்பு வந்து ஸ்டாலின் ஆதரிச்சாரு பெரியார் வந்து பிள்ளையார்ல போட்டு உடைச்சாரு ஆனா பேரறிஞர் அண்ணா அவருடைய மாணவர் தான் அவர் சொல்றாரு பிள்ளையார் சிலையை உடைக்க வேணா பிள்ளையாருக்கு தேங்காயா உடைக்க வேணாங்கிறாரு அது ஒரு கொள்கை சமரசம் தான் அதே போல இன்னைக்கு கொள்கை சமரசம் பண்றாங்க நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உறுப்பினருமே அல்லது எந்த ஒரு நபருமே பிள்ளையார வழிவிடவே இல்லையா நான் எடுத்து காட்டுட்டுமா நாம் தமிழக கட்சி இருக்கவங்க பிள்ளையாரை வழிபட்டுக்கலாம் ஒரு ஒரு பேர் வழிபட்டுக்கலாம் ஆனால் நாம் தமிழக கட்சியின் கொள்கை பிள்ளையார் வழிபாட்டை ஏற்கனவே திமுக கொள்கை கிடையாது சீமான் வேறு சில சமரசங்களுக்காக திமுக பக்கம் சார்பான வாய்ப்புகள் இருக்கு வெளிப்படையா சொல்றேன் திமுகங்கிற கட்சியை பிடிக்கிறதா எனக்கு கொள்கை எனக்கு திமுக சொல்றான் திமுக தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் அவ தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் இருக்கு சட்டப்படி இந்துக்கள் விழுக்காடு சட்டப்படி அவங்க இந்துக்கள் தான் சட்டப்படி இந்துதான் அதை சொல்றது தவறான்னு நான் கேட்கிறேன் ஏன் சொல்றீங்க போனதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களால போக முடியல அவர் அங்க போய் ஒரு ஆறுதல் சொல்ற ஒரு குடும்பத்தை போய் சந்திக்கிறாரு அப்படின்னா நீங்க பாராட்ட செய்யணும் எதுக்காக நீங்க கோவப்படுறீங்க அவர் போய் நமக்கு ஒண்ணும் இல்ல அவருக்கு அடிக்கப்பட்ட வாய்ப்பு நமக்கு ஏன் அடிக்கப்படுது இல்ல நீங்க விக்ரமராஜா போன போதோ அருணாடார் போன போதோ நீங்க இந்த கேள்வி எழுப்பவே இல்ல கல்வியில வந்து நீங்க பக்கம் எண்பத்தி ஏழு நீங்க சொல்லியிருக்கிறீங்க மொழி கொள்கையில தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய பாடமொழி விருப்ப மொழி இந்தி உள்பட உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளும் விருப்ப பாடமொழி நீங்க மட்டும் இந்திக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா நாம் தமிழர் அரசு அமைந்தால் என்ன செய்வோங்கிறதா கொள்கை செயல்பாட்டு வருது இந்த செயல்பாட்டு வரையில் தான் நுழைத் தெரிவு வைப்போங்கிறீங்க நாம் தமிழர் கட்சி நாளைக்கு அரசு அமைச்சு பிக் பாஸ் நிகழ்ச்சியின் தலைமை நோக்கி கேள்வி எழுப்பலாம் அந்த நிர்வாகத்தின் மீது கேள்வி எழுப்பலாம் கமல்ஹாசன் மீதிய கேள்வி எழுப்பலாம் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பறக்குது நிகழ்ச்சியில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் மறைந்தக்குரிய திரு இடுமானம் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் வணக்கம் இருக்கீங்களா சமீபத்தில் திரு சீமான் அவர்களுடைய ஒரு சில கருத்துக்கள் ஒரு சில பேச்சுகள் அனைத்துமே வந்து வைரலாக பரவப்பட்டு வந்துகிட்டு இருந்தது ரொம்ப அடிப்படையாக அவர் சமீபத்தில் புதிய கல்விக் ரொம்ப கடுமையாக எதிர்த்து பாஜக அவர் ரொம்ப கடுமையாக சாடி இருந்தார் ஆனால் சமீப காலங்களில் அவர் பேருஞ்சர் அண்ணா ஏன்னா அவருடைய முன்னாள் பேச்சுக்களெலாம் நாங்கள் கவனிச்சிருக்கிறோம் மேடைகளில் கூட அண்ணாதுரை அண்ணாதுரைன்னு சொல்கிறத தவிர பேருஞ்சர் அண்ணான்னு அவர் அதிக இடங்களில் பயன்படுத்துறது கூட கிடையாது ஆனால் சமீப காலங்களில் இந்த பத்திரிகையா சந்திப்புலாம் பேசும்போது பேருந்தர் அண்ணா சொல்லியிருக்கிறது நேற்று நீங்கள் வெளியிட்டிருந்த அந்த அறிக்கையில் கூட பேருந்தர் அண்ணா சொல்லியிருக்கிறாரெலாம் பயன்படுத்துனீங்க ரொம்ப கொஞ்சம் திமுகவினுடைய சார்பாகவோ அல்லது திமுகவினுடைய கருத்தையோடு ஒத்து போகக்கூடிய மனநிலைக்கு வந்துருச்சா நாம் தமிழ் முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்திலே பேரறிஞர் பெருமகன் அண்ணா முன்வைத்த மாநில தன்னாட்சி முழக்கம்னு அண்ணா பேசியிருக்குது பேசியிருக்காங்க அதோடய காணொலி காணொலிகள் இன்னும் இருக்குது இன்னொன்று நீங்கள் வந்து அண்ணா பேசின பேசினவுடனே என்ன கேட்குறீங்கன்னா திமுக பக்கம் சாய்தான் கேட்குறீங்க நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள் அண்ணாவோட எந்த கொள்கை திமுகவில் இருக்குது அண்ணாவின் கொள்கை நாம் தமிழர் கட்சி இருக்குதா நாம் தமிழ கட்சி இருக்குதா இல்லையா இல்லைங்கிறது வேறு திமுகவில் இருக்குது அண்ணாவோட கொள்கை என்ன கொள்கை இருக்குது மாநில தன்னாட்சி இருக்குதா மதுவில் கொள்கை இருக்குதா தமிழர்கள் இந்துக்களில்னாரு அதை எதுக்குறாங்களா எந்த கொள்கையுமே இல்லையே அண்ணா வந்து தெளிவுபட சொல்றாரு மதுபான கடை நடத்தி அதன் மூலம்தான் வருமானம் நடத்தம்னா நான் துண்ட உதவி தோட்டில் போட்டுக்கிட்டு நடைய கட்டுவேன் ஒருபோதும் மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்ட மாட்டேன் இந்தியா முழுக்க மதுவிலக்குக்காக பரபரசேவமும் செய்வமும் தயார்னு அண்ணா சொன்னார் அதே போல் கம்பராமாயணத்தையும் பெரிய பிராணத்தையும் குளித்துட்டு இது சைவர்களையும் வயனர்களையும் இந்துக்களாக அடை மாற்றம் பண்ணுது தமிழர்கள் ஒருபோதும் இந்துக்கள் அல்ல தனி திராவிட நாட்டில் இந்துக்களுக்கு என்ன வேலை எப்படி இந்துன்னு சொல்ல முடியும்னு கேட்டார் அதே போல் பல கருத்துக்கள் அவர் வந்து ஹோம்லேண்டுங்கிற ஒரு பத்திரிகையோட ஆசை வெங்கடாச்ச வெங்கடாச்சலம் வந்து அவர் வந்து கல்யாணத்தை கூப்பிட வர்றாரு கூப்பிட வர்றப்ப அண்ணா வந்து முதல்ல ஒரு வாக்குறுதிக்கிறாரு என் காலில் விடமாட்டேன் உன் தாய் தந்தர் காலில் மட்டும்தான் விடுவேன்னு வாக்குறுதியை கொடு அப்போ தான் அவர் பின்னாரு அப்படி வந்து தனிதபுர வழிபாட்டை வந்து மறுத்தார் அண்ணா எப்படி இருக்குது நீங்கள் பல சமூகங்களா மட்டும்தான் இருக்காங்க நான் முடிச்சிடுறேன் அதே போல அண்ணா முதலமைச்சராக வைக்க போறப்ப மனைவி ராணி வாசலில் காத்திருக்காங்க தொண்டர்கள் சொல்கிறாங்க அண்ணியும் கூப்பிட்டு போகலாம்னு அவர் மறுக்கிறார் பார்வையாளர் கூட வரக்கூடாதுன்னு மறுத்துட்டு குடும்பத்துக்கும் கட்சிக்கும் இடையே இடைவெளி இருக்குங்கிற இன்னைக்கு திமுக அப்படி இருக்கா எந்த குழுமே இல்லையே மாநில தன்னாட்சி தான் அண்ணாவோட உயில்னு வர்ணிக்கப்பட்டுச்சு காஷ்மீரில் மாநில தன்னாட்சி உரிமை பறிக்கப்பட்ட போது அந்த பறிப்பு வந்து ஸ்டாலின் ஆதரிச்சாரு அப்போ என்ன இருக்குது திமுகவில் காலப்பரிணாமல் இருக்கா இல்லையா கார்த்தி சார் உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டம் அப்படிங்கிறது தேர்தல் அரசு இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறது ஒரு சில கொள்கை சமரசம் பண்ணி தான் வேண்டாம் அண்ணாவோட கொள்கையில் எந்த கொள்கை திமுகவில் உயிர் இருக்குது ஒண்ணு சொல்லுங்க இல்ல இப்போ உதாரணத்துக்கு மறு கேள்வி ஒண்ணு கேக்குறேன் பெரியார் வந்து பிள்ளையார் போட்டு உடைச்சாரு ஆனா பேரஞ்சர் அண்ணா அவருடைய மாணவர் தான் அவர் சொல்றாரு பிள்ளையார் சிலையை உடைக்க வேணா பிள்ளையாருக்கு தேங்காயம் உடைக்க வேணாங்கிறாரு அது ஒரு கொள்கை சமரசம் தான் அதே போல இன்னைக்கு கொள்கை சமரசம் பண்றாங்க அதாவது திராவிட கழகத்தோட நிலைப்பாடு வேற திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிலைப்பாடு வேற திராவிட கழகம் வந்து திராவிடர்னு ஒரு இன ரீதியான அடையாளமா முன் வச்சாங்க அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பார்ப்பனர்கள் வந்து திராவிட கழகத்தை உறுப்பினராக சேர முடியாங்கிற விதி இருக்கு அதாவது கடலுமறுப்பை ஏற்றுக்கிட்ட பூணூலை திறந்த பெண்ணிய விடுதை ஆதரித்து அங்கீகரித்து சாதி மறுப்படுத்துறமமான செஞ்சுகிட்ட ஒருவர் வந்தால் கூட இந்த திராவிட கழகத்தை உறுப்பினாக சேர முடியாது ஆனால் நாளைக்கே தமிழிசியோ வானி சீனிவாசனோ நினைச்சா கூட உறுப்பினாக சேர முடியும் இது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா திராவிடம்னு தத்துவார்த்த ரீதியான ஒரு கோட்பாடாக வச்சாங்களே அப்படியே அது இன அடையாளமாக முன்வைக்கல அது அண்ணா என்ன சொன்னார்னா ஒரு பார்ப்பனர் வந்து திராவிட ஸ்தானத்தை ஏற்றுக்கிட்டு வந்தால் அந்த பார்ப்பனரை கூட நான் திராவிடராக ஏற்க தயார் அப்படின்னு சொன்னேன் அதோட ஆதிக்க மனநிலையம் அது அதோடு அது அண்ணாவின் காலத்திலேயே திமுகவின் கொள்கை வாய்ப்பாளராக விபிராமன்னு ஒருத்தர் இருந்தார் நம்ம பார்க்குறோம் அவள் இங்கே மாறுபடுது பெரியார் வழியில் ஒருபோதும் திமுக வந்து போக முடியாது ஆனால் அண்ணா தான் போகலாம் அண்ணா தான் மூலவர் அண்ணா தான் அவங்க வந்து இதில் தொடங்கி வச்சாங்க அந்த அண்ணாவோட கொள்கையில்லையே யாரோடய கொள்கை இருக்குது உதய அண்ணா கொள்கை தான் இருக்காதுல நீங்கள் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்ய உடைய தேவை எங்கேருந்து வந்தது உதாரணத்துக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு பிள்ளையார் சிலையை போடுறாரு உடனே வந்து நாம் தமிழ் கட்சிக்காரன் கேள்வி எழுப்புறாங்க இந்த மாதிரி பிள்ளையார் சிலைய போடுறாரு பாத்தீங்களா பாஜக கையெழுத்துக்குறாங்க இவங்க பிள்ளையார கையெழுத்துக்குறாங்க அப்படிங்கிறீங்க இப்ப அவர் தூக்கி எடுத்து என்ன பிரச்சனை நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உறுப்பினருமே எந்த ஒரு நபருமே பிள்ளையார வழிபடவே இல்லையா நான் எடுத்து காட்டுமா இருக்கேன் நாம் தமிழக இருக்கவங்க பிள்ளையார வழிபட்டுருக்கலாம் ஒரு ஒருவர் வழிபட்டுக்கலாம் ஆனா நாம் தமிழக கொள்கை பிள்ளையார் வழிபாட்டை ஏற்கனவே திமுக கொள்கையு கிடையாது அவர் தான் சொல்றாரு பிள்ளையார் படுத்த போடுறாரு

அவனை கொண்டாடுறப்ப நீங்க விமர்சனம் முழுமுகமா அதுவும் ஆகம கடவுளா இருக்க பிள்ளையார்க்கு தேவை என்ன தனிநபர் வழிபாடு தான் அவர் போட்டிருந்தாரு எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் கடவுள் நம்பிக்கை கிடையாது குழந்தைக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு அதனால குழந்தை ஆசைப்பட்டு நான் போட்டேன் சிக்கல் இருக்குன்னு மாதிரி அட்மின் போட்டான்னு சொல்லிட்டு போயிடலாம் எதுக்கு உரையமாற்றம் அவங்கள்ட்ட எந்த இல்ல நீங்கள் முதல்ல பாருங்கள் நாம் வந்து ஆரிய மயமாக்கல் ஒன்று இருக்குது அதை தெளிவாக பேச வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா வந்து இந்த கடவுளுங்களை போட்டு குழப்பிக்கிறாங்க நாம் தமிழை கட்சி தெளிவுபட சொல்லுது ஆரிய இந்துத்துவாவுக்கு தனிப்பட்டு எதுவுமே இல்லை எல்லாம் திருடி தன்மைப்படுத்தி கொண்டது தான் நான் பலமுறை அதை பதிவு பண்ணியிருக்கோம் அம்பேத்கர் சொல்கிறாரு இந்திய வரலாறு என்பதே பார்ப்பனையத்துக்கும் பௌத்தத்துக்குமான சண்டை தாங்கிறது அப்படி பார்ப்பனை எதிர்த்து புரட்சி பண்ணவர் தான் புத்தர் அந்த புத்தர் அன்னைக்கு பார்ப்பனை வந்து விஷ்ணுவின் மூன்றாம் அவதாரம்னு திருடிக்குது அதே போல் பாருங்கள் புலால் மறுப்பும் பௌத்தத்தோடு தான் அது திருடிக்குச்சு மராத்திய சிவாஜி வந்து இஸ்லாமியர்களோட இணக்கம் காட்டினார் மசூதி கட்டி கொடுத்தாரு அவர் தப்பிச்சு போடுறதுக்கு மராத்திகள் உதவி பண்ணியிருக்காங்க அதை வந்து அதை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மராத்திய சிவாஜி தன்மையைப்படுத்தி திருடிட்டாங்க ஓகே அதை கோவிந்தபன் சாரை சொன்னதால தான் கோவிந்தபன் சாரை குலைச்சிடாங்க லிங்காயத்துகள் வந்து அவங்க இந்துக்களே கிடையாது அதை உடைச்சி அங்கே கல்புரிக்கி சொன்னதால கல்புரிக்கை வந்து அங்கே கொள்கிறாங்க அப்படி எல்லாமே திருடி தன்மைப்படி தான் அதோட நீட்சி பார்த்தீங்கன்னா இந்துக்களாக ஒருபோதும் நான் இறக்க மாட்டேன்னு சொன்னேன் அம்பேத்கரை திருடி தன்மைப்படுத்துகிற வேலை இறங்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வள்ளுவர் வள்ளுவர் மீது கைவிக்கிறாங்க அப்படி எல்லாத்தையும் திருடி தன்மைப்படுத்துறதோட நாங்கள் திருடி தன்மையப்படுத்தப்பட்ட எங்கள் அடையாளங்களை மீட்க வேண்டியிருக்கு அப்போ முருகன் எங்கள் முப்பாட்டம் முருகன் எங்கள் பாட்டன் கண்ணன் கொற்றவை வர்ணன் இந்திரன் எல்லாத்தையும் மீட்கிறோம் இது எங்கள் மெய்யல் மீட்பு ஆனா திமுக இந்த வந்து இந்த ஆரியத்தோட இந்த திருட்டு கொள்கையை பேசுதா திமுக பேசுதா இப்ப உதாரணத்துல அவர் கேள்வி ஒரு கடத்தல திமுக எதிர்க்கிறீங்க இன்னொரு சில இடங்களில் பாஜக அதிமுக தான் கடுமையா சாடுறீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தற்போது தமிழகத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவதூறா பேசிட்டாரு அப்படின்னு சீமா வந்து வழக்கு பதிவு பண்ணப்படுச்சு நேற்று பாத்தீங்கன்னா இன்றைய செய்து நினைக்கிறேன் சீமான வழக்கு அதாவது அவர் சொல்லிருக்கிறார் இந்த மாதிரி தள்ளுபடி மனு கேட்டிருக்காரு இந்த மனு உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க இல்லைங்க அது அவதூறுதாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின் போது அதிமுக சீமானை காரணம் பண்ணுறாங்க பாஜகவும் சீமானை காரணம் பண்ணுறாங்க போது சீமான் வேறு சில ஒரு சில சமரசங்களுக்காக திமுக பக்கம் சாதகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றா நான் வெளிப்படையாக சொல்கிறேன் திமுகங்கிற கட்சியை ஓடிக்கிறதா எங்கள் கொள்கை நாங்கள் திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே இந்த நிலத்துக்கு தேவையில்லைங்கிறோம் திமுக பொறுத்த வரைக்கும் எங்கள் நிலத்தை அழித்து எங்கள் இனத்தை அழித்து என் இனம் சாகிறபோது வேடிக்கை பார்த்தோம்னா துரோகி திமுக அந்த கட்சியை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து எந்த காலத்தையும் சித்தாந்தம் பேசுன்னு கிடையாது அண்ணா 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 அண்ணாயுசன் தான் என் கொள்கைன்னு சொல்லிவிட்டு எம்ஜிஆர் கட்சி விடனா கூட அண்ணாயுசோட எந்த கொள்கையுமே அவர் கண்டுபிடிக்கல அவர் தனிப்பட்ட எம்ஜிஆருங்கிற தனிப்பட்ட பிம்பம் பிறகு ஜெயலலிதாங்கிற தனிப்பட்ட பிம்பம் இப்போ வந்து அதிகாரம் இருந்துகளை பின்பலம் இப்படி தான் இருக்குது ஆனால் திமுக பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அவங்க சித்தாந்த வேஷம் போடுறாங்க நம்ம முன்பே சொன்னது போல நம்ம அடிப்படையாக மறுக்க வேண்டிய விஷயம் ஒன்று ஆரியம் தன்மைப்படுத்துதில் முதன்மையான ஒன்று நம்மளெல்லாம் இந்துக்கள்னு நம்ப வச்சது ஓகே சாதிகளாக நம்மளை வந்து நிதித்தனம் பண்ணது அவள் முதல்ல நீங்கள் சூத்திரங்கிறத மறுத்தது போலவே இந்துக்கள் இல்லைன்னு மறுக்கணும் அதை வந்து பெரியார் மறுக்கிறார் பெரியார் சொல்கிறாரு திராவிடர்கள் ஒருபோதும் இந்துக்களாக இருக்க முடியாதுங்கிறாரு பதினஞ்சாவது நீதி கட்சி மாநாட்டில் வந்து நம்ம மக்கள் தேவை கணக்கெடுப்பில் நம்மளை இந்துக்கள்னு பதிவு பண்ணாமல் திராவிடர்னு பதிவு பண்ணுங்கிறது அண்ணாவும் அதை தான் அடி கொடுத்தார் அவர் திரும்ப திரும்ப பல இடங்களில் வந்து நம்ம இந்துக்கள்ங்கிறார் ஆனால் இன்னைக்கு திமுகன்னு சொல்கிறான் திமுக இருக்கிற தொண்ணூறு விழுக்காடு இந்துக்களுங்கிறது அப்போ தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் இருக்கிற சட்டப்படி இந்துக்கள்

நீ சொல்றது எல்லாருக்குமே தெரியும் அவங்களும் இந்துக்கள் எதிரிங்கிறப்ப இந்துக்களை விரோதிங்கிறப்ப நாங்க இந்துக்களே இல்லைன்னு சொல்ல முடியும் தானே அப்ப இந்துங்க ஏத்துக்கிறியா தமிழகம் தான் இந்துக்கள் இந்துக்கள் தான் தமிழகம் ஹெச்லாஜா சொன்ன கூட்டுற நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நீ என்ன இருக்குது ஆரிய மய ஏத்துக்கிறீங்க சமரசம் பண்றீங்க அப்ப இது தெரியாத அம்பே இது வந்து பெரியாருக்கு தெரியாதா அண்ணாவுக்கு தெரியாதா சட்டப்படி இந்து ஆக்கப்பட்டும் தெரியாதா அப்ப அவங்க ஏன் மறுத்தாங்க அவங்க ஏன் இந்து இல்லைன்னு சொன்னாங்க அவர் சொல்றாருல இது மக்கள் தொகை கணக்கெடுப்புல இந்துன்னு பதிவு பண்ணாதீங்கிறாருல திராவிட சமையல் கூட எம்ஜிஆர் கூட குறிப்பிட்டிருக்காரு ஒரு கடத்த குறிப்பிட்டிருக்காரு ஆனால் நீங்கள் சொல்லுறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க திரும்ப திரும்ப இந்து இந்துங்கிறப்ப அவனுக்கான அரசியல் நீங்கள் போய் நோக்கி போகிறீங்க எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து வடநாட்டில் வந்து அவர் வெற்றி பெற்ற கூட சொல்கிறார் அனுமானோட அணுக்ககத்தால் வெற்றி பெற்றவங்க வடநாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி பாஜக நிலை எல்லாமே இந்துத்துவங்கள்தான் சொல்கிறீங்க ஓகே அதே போல் ஒரு மென்மையான இந்துத்துவம் நோக்கி தான் திமுக போயிட்டுருக்கேன் ஒழிய அவங்கள்ட்ட அண்ணாவோட எந்த கொள்கையும் இல்லை வேணால் சவாலே வர்றேன் அண்ணாவோட எந்த கொள்கை இருக்குது வாங்க யார் வேணா அண்ணா அண்ணாவோட எந்த கொள் இருக்கு ஓகே நான் குறிப்பாக இன்னொரு ஒரு கேள்வி கொண்டு வச்சுருந்தேன் நீங்கள் வந்து ரத்து இ பாஸ் எல்லாம் போது கூட திரு சீமான் அவர்கள் பலதமான விமர்சனங்களை தொடர்ந்து அரசுக்கு எதிராக முன்வைச்சிருந்தாரு ஆனால் அந்த நேரத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு படுகொலை செய்யப்பட்ட இடத்துக்கு நேரடியாக தூத்துக்குடிக்கே அவர் போய் பார்க்குறாரு அந்த நேரத்தின் போது திரு உதயநிதி ஸ்டாலின் மீது இ பாஸ் இல்லாமல் போயிட்டாருங்க இது எப்படிங்க இது ஏற்றுக்கொள்வது அப்படின்னு அதிமுகவினர் கேட்கல நாம் தமிழை கட்சி கேட்குறாங்க ஏன் உதயநிதி ஸ்டாலின் அந்த விமர்சனம் வச்சுங்க இல்லை முதல்ல உதயநிதி ஸ்டாலின் கிட்ட தானே தெளிவுபடுத்துறேன் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஏன் விமர்சனம் பண்றீங்க அவர் வந்து விமர்சனம் பண்றீங்க விமர்சனம் பண்றதுக்காக அப்பாற்பட்டவர் இல்ல இந்த விஷயத்தில் விமர்சனம் வரேன் இதுக்கு வரேன் இதுக்கு நான் வரேன் தெளிவுப்பட சொல்றேன் முதல் விஷயம் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு அளிக்கப்பட்ட சலுகை அவர் வந்து போய் சாத்தாங்குளம் படுகொலை போய் பார்க்க முடியுது அந்த வாய்ப்பு எங்களுக்கு ஏன் வழங்கலங்கிறத அண்ணன் கேட்டோம் தார்மீக கேள்வி உதயநிதி நியாயம் ஏன் கேள்வி வைப்போம் கேட்குறோம் உதயநிதி விமர்சனம் பண்ணுறோம்னா இவங்க வந்து சமூக நீதினையும் பேசுகிறாங்க சமூக நீதினா என்ன

அதிமுக ஜானகி காலம் தொட்டு ஜெயலலிதா காலம் தொட்டு அப்படி ஜெயலலிதா அணி ஜானகணி பிரிஞ்சப்போ நீங்க ஏன் பேசுறீங்க உட்கட்சி பிரச்சனை போங்க நீங்க வந்து உதய ஸ்டாலின் ரெட் ஜெயின் மூவின்னு கம்பெனி நடத்தாரு அதை வேலையை விட்டு ஒரு ஒரே போகிறாருன்னா நான் கேக்கப்படுது ஆனால் ஆனா அவர் கட்சிங்கிறப்ப அது மக்களோடு தொடர முடியாது அது எல்லாமே விமர்சனத்துக்கு உட்பட்டதான் உட் அது வந்து உட்கட்சி பிரச்சனை அப்படி பேசாம இருக்க முடியும் சரி ஓகே இவர் போனதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களால போக முடியல அவர் அங்க போய் ஒரு ஆறுதல் சொல்ற ஒரு குடும்பத்தை போய் சந்திக்கிறார் அப்படின்னா நீங்க பாராட்ட செய்யணும் எதுக்காக நீங்க கோவப்படுறீங்க அவர் போய் சந்திக்கிறது நமக்கு ஒண்ணு இல்லை அவருக்கு அடிக்கப்பட்ட வாய்ப்பு நமக்கு அடிக்கப்படல இல்ல நீங்க விக்ரமராஜா போன போதும் அருணாடார் போன போதும் நீங்க இந்த கேள்வி எழுப்பவே இல்ல ஆனா இவரு போனா நீங்க கேள்வி எழுப்பீங்க தான் விமர்சனமே வைக்கிறாங்க இல்ல என்னன்னு சொல்லிட்டு போலாம் விமர்சனங்கள் வந்து அவதராவது கூட வைக்கலாம் அதுக்கெல்லாம் சொல்லணும் தேவையில்லை அவருக்கு அடிக்கப்பட்ட வாய்ப்பு அடிக்கப்பட்டதான் சொல்றோம் அதை நீங்க அரசு கிட்ட கேள்வி எழுப்பலாம் சார் அரசு நோக்கி தான் அரசு நோக்கி தான் உதயநிதி நீங்க எப்படி போனீங்க உங்க இ பாசாண்டி நடைமுறை மீறி போயிருக்கு சட்டத்தை மீறி இருக்கிறீங்களே அப்படின்னு கேள்வி எழுப்பி ரெண்டு முதல்ல முதல்ல வந்து அரசு நோக்கி கல்வி எப்படி விட்டீங்க இன்னொன்னு இப்படி நீ இங்க மட்டும் போகிறதுக்கான வாய்ப்பு எப்படி நீங்கள் சட்டத்தை மீறியோ இல்லை அரசு உத்தரவு மீறியோ போராட்டங்கள் பண்ணதுல எவ்வளவு போராட்டங்கள் பண்ணியிருக்கிறீங்க எத்தனை இடத்துல போய் போய் நின்று பேசி இருக்கீங்க நடுவாசல் போன்ற இடங்களை அந்த காலகட்டம் வேற அந்த காலகட்டம் வந்து அரசு வந்து தடை போடுறது மறுக்குது அவ்வளவுதான் அந்த காலகட்டத்துல இப்ப போனதுனால ஒன்றும் இழப்பு ஏற்பட்டுறதுல ஆனா இது பேரிடர் காலம் ஒரு கொரோனா நோய் தொற்று பரவ காலம் அப்போ அந்த அரசோட விதிகளை மதிக்குங்கிறப்ப மதிக்கணும் மதிக்கும் தான் போகாம இருக்கும் அப்போ அவருக்கு மட்டும் நான் வாய்ப்பு அளிக்கப்பட்டேன் அவ்வளோதான் அரச நோக்கி தான் அரசு ரொம்ப முக்கியமாக புதிய கல்விக் கொள்கையை ரொம்ப காரசாரமாக ரொம்ப காட்டம் விமர்சனம் பண்ணீங்க புதிய மும்மொழி கொள்கையெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் இதற்காகவே வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை வரைவுகளையும் நம்மளால் படிக்க நேர்ந்துச்சு நான் முழுமையாக அதில் இருக்கிற பல விஷயங்கள் நான் வாசித்தேன் அதுலேருந்து என்னுடைய ஒரு சில கேள்விகளை மட்டும் நான் முன்வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை மொழிக் கொள்கையில் எப்படி இருக்குது மொழிக் கொள்கையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன நீ படிக்க நீங்களே சொல்லுங்க நான் விளக்கமாக சொல்கிறேன் கல்வியில் வந்து நீங்கள் பக்கம் எண்பத்தி ஏழு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க மொழி கொள்கையில் தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய பாடமொழி விருப்ப மொழி இந்தி உள்பட உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளும் விருப்ப பாடமொழி நீங்கள் மட்டும் இந்திக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா இல்லை நீங்கள் இதை வந்து இது வந்து தவறான புரிஞ்சு கொள்ளப்படுது பதிவு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நான் சொல்லுறேன் நாம் சொல்கிறது தாய்மொழி விக் தான் வலிகொள்கை தான் சொல்கிறோம் அதுதான் முழு கொள்கையாக சொல்கிறோம் முதல்ல தாய்மொழி வழிக் கொள்கை க சொல்கிறோம் ஆங்கிலம் வந்து ஒரு உலகத்தோட ஒரு தொடர் மொழி ஒரு அத்தியாவசிய மொழியாக இருக்கிறதுனால அது பாட மொழியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் மற்றபடி நீங்கள் வந்து கூடுதலாக ஒரு மொழி கற்றுக்கணுங்கிற விருப்பம் இருந்தால் எப்படி வந்து சிலம்பம் எப்படி நடந்தோம் எப்படி ஓவியம் எப்படி பாட்டு அப்படி கூடுதலாக அவனை கற்றுக்கணும் ஒரு தலைமையை வளர்த்துக்கணும் விருப்பம் இருந்தா அப்படி விரும்புகிற பிள்ளைகளுக்கு அது வந்து ஹிந்தியாக இருக்கலாம் அரபு உருதாக இருக்கலாம் இல்லை அரபா இருக்கலாம் எந்த மொழியானா இருக்கலாம் நீங்கள் கேட்குற மொழியை கூடுதலான ஒன்றா வாய்ப்பு தரப்படும் புதிய புதிய கொள்கை என்ன சொல்கிறான் மூன்று மொழி கட்டாயம் மூன்று மொழி அவன் கட்டாயப்படுது மூன்றாவது மொழி இருக்கு நாங்கள் என்ன சொல்றோம் மூன்று மொழி அவங்க கட்டாயப்படுத்தாங்க ஆனால் நாங்க என்ன சொல்றோம் நீ மூன்றாவது ஒரு மொழியை கத்துக்கணும் விருப்பம் இருந்தால் மட்டும் அதுவே ஆப்ஷனல் தான் நீங்கள் மூணாவது மொழி கத்துக்கணும் கட்டாயம் கிடையாது ஒருவேளை எனக்கு கூடுதல் ஒரு மொழி தேவைப்படுது கற்றுக்கணும் தேவையின் பொருட்டு எனக்கு அது தேவைப்படும் அப்படிங்க உணர்ந்தீங்கன்னா தாராளமாக அந்த மொழி தனித்தர போகிறோம் தான் சொல்கிறேன் ஒழிய நீங்கள் மூணு மொழி கத்தாகணும் அது மூன்று வயசுலேயே கத்தாகணும் அஞ்சு வயசுலேயே கத்தாகவும் நம்ம சொல்லவே இல்லை இதுலேயும் கூட ச உதாரணத்துக்கு மூன்றாவது மொழியாக பாடங்கள் பல மொழிகள் கொடுக்கப்படுகிறது பல மொழிகளும் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்கிறாங்க நீங்கள் அதையே சமஸ்கிருதம் ஹிந்தி திணிப்புனு வர்ணிக்கிறீங்கன்ற போது நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க அதையும் நான் ஏன் சமஸ்கிருதம் ஹிந்தி திணிப்புனு வர்ணிக்கக்கூடாது ஐயோ உங்களுக்கு புரியதாக இருக்கலங்க எனக்கு முதல்ல நம்ம எப்படி சொல்கிறது மொழி கற்றுக்கணுங்கிறது உங்கள் விருப்பம் அதேதான் புதிய கல்வி கொள்கையை அவன் என்ன சொல்றான் மூன்று மொழி கற்றுக்கணும் மூன்றாம் மொழி எந்த மொழிங்கிறதா ஆப்ஷனல் மொழி எந்த மொழிங்கிறப்ப தானா வந்து வந்து நின்றோம் ஆனா நாம என்ன சொல்றோம் நீ வந்து தமிழ் உனக்கு வந்து பயிற்று மொழி ஆங்கிலம் உனக்கு பாட மொழி உனக்கு கூடுதலாக ஒரு ஒருத்தனையை வளர்த்துக்கணும் ஒரு மொழியை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிற பட்சத்துல உனக்கு மொழி கற்றுக்கணும் வாய்ப்பு வழங்குவோம் அது எந்த மொழிய கூட இருக்கலாம் ஏன்னா விமர்சனம் தொடர்ந்து நான் கேள்வி கேட்குறேன் நீங்க வந்து நேற்று திரு சீமான் அவர்கள் கூட தங்க அனிதா அவர்களுடைய அந்த நினைவு நாளை போச்சு இருந்தாங்க நீட் போன்ற விஷயங்களை கடுமையாக எதிர்த்து குரல் கொடுத்துருந்தீங்க ஆனா உங்களுடைய வரைவில் மீண்டும் எனக்கு ஒரு சிக்கல் வந்துச்சு பக்கம் தொண்ணூத்தி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க மீண்டும் நுழைவுத் தேர்வு தலைப்பில் மருத்துவம் பொறியியல் படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு முறை மீண்டும் கொண்டு வரப்படும் பல தனியார் பள்ளிகளில் படிப்பவர்களுக்கு தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிளஸ் டூவிற்கான பாடங்களை மட்டுமே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தன் பள்ளியின் மாணவர்கள் அதிக மதிப்பெங்களை பெற்றால்தான் அடுத்த ஆண்டு சேர்க்கை கூடுதலாக இருக்கும் என்ற கண்ணோட்டத்தில் அப்படி நடத்துகிறார்கள் அதனால் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் பிளஸ் டூ பாடத்தை மட்டும் படிப்பதால் அந்த மாணவர்கள் பொதுத் தேர்வில் கூடுதல் மதிப்புகளை பெறுகிறார்கள் அந்த மதிப்பெண் அடிப்படையில் தான் அவங்களுக்கு மருத்துவ பொருள் இடம் கிடைக்கிறது ஆனால் அரசு பள்ளியில் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கும் மாணவர்கள் முறையாக அந்த பாடங்களை கற்று வருகிறார்கள் அதனால் அவர்கள் குறைந்த மதிப்பெண்களை பெறுகிறார்கள் மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ பொருட்கள் இடங்களில் இழக்கிறார்கள் எனவே மீண்டும் நினைவு முறை கொண்டு வரப்படும் அதில் பிளஸ் ஒன் பிளஸ் டூ பாடங்களில் இருந்து சரிபாதி கேள்விகளை கொண்டு வினா வினாத்தால் வழங்கப்படும் இப்படி நுழைவுத் தேர்வு எழுதும் போது முறையாக படித்த மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் எனவே தனியார் பள்ளிகளில் நலன் கருதி நிறுத்தப்பட்ட நுழைவுத் தேர்வு மீண்டும் கொண்டு வரப்படும் நுழைவுத் தேர்வு வைப்போம் நீங்க சொல்றீங்க இது எப்படி இருக்கக்கூடிய முதல்ல நீட்டுங்கிற ஒரு ஒண்ணு பாக்குறோம் நீட்டுங்கிறது எக்ஸிட் போன்ற தேர்வு எல்லாம் இது என்ன சொல்லுதுன்னா தேசிய நுழைவுத் தேர்வுன்னு சொல்லுது ஓகே நம்ம வந்து தேசிய அளவில் இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரி பாடத்திட்டத்தில் நாம் அப்படி சொல்லல அந்த இதுலேருந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு திறமையை அளவு அளவிடுறதுக்காக வைக்கிறமே ஒழிய நாம வந்து கட்டாயப்படுத்தப்படுறதில்லை இல்ல இதில் நீங்க என்ன போட்டுக்கிங்கன்னா நாம் தமிழர் அரசு அமைந்தால் என்ன செய்வோங்கிறதா கொள்கை செயல்பாட்டு வருது இந்த செயல்பாட்டு தான் நுழைத்தரு வைப்போங்கிறீங்க அப்போனா நாம் தமிழ் கட்சி நாளைக்கு அரசு அமைச்சு கொடுங்க அல்லது உங்களுக்கு தான் மாற்றம் இருக்கா ரெண்டாயிரத்தி பதினாறு பிறகு நீங்கள் ஏதாவது மாற்றம் செய்ய விரும்புகிறீங்களா உங்களுடைய இன்னமும் அது இன்னும் தெளிவுபடுத்தி கொடுப்பாங்க நாம வந்து நீட் போல அது மாதிரி என்ன சொல்றது ஒரு கிராமப்புற ஒரு அடித்தட்டு உழைக்கும் மக்களை அவங்கள வந்து நம்ம எப்படி சொல்றது வடிகற்ற கொண்டு வரல நாம வந்து அதுல வந்து பதினாறு பழைய பன்னெண்டாவது பழைய ஒரே பாடத்தை நடத்துறாங்க அப்ப பதினாறு பாடத்தை பாடத்திட்டத்தை நடத்தலங்கிற போது அதுலேருந்து பாட கேள்வி ஏற்கனவே தமிழகத்துல நுழைவுத்து இருந்தது சார் அதை கடுமையை அதிர்ந்து இருக்கிறாங்களுமே அதுல எல்லாம் முரண்பட்டு இருக்கிறீங்க நுழைவுத் கிடையாது தகுதி என்ன தகுதி வடிகட்டுறீங்களா எங்களுடைய மாணவர்கள்னு சொல்லி பிளஸ் டூ தான் எவ்வளவு நீங்களே பேசிருக்கீங்க சீமானவர்களே பேசிருக்காங்க ஆனா அவருடைய கொள்கை வரைவிலே எப்படி நுழைவுத் தெரிவிக்கு அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்வி இருக்கு ஐயோ நீங்க எப்படி சொல்றீங்க புரிஞ்சுக்கிறீங்க

முக்கியமாக இடஒதுக்கீட்டை சம்பந்தமா சமீபத்தில் ரொம்ப காரசரமா பேசியிருக்கிறதா இரு சீமானவர்கள் கூட இந்த மாதிரி பத்து சதவீத எதிர்த்ததா இருக்கட்டும் ஓபிசி இதுக்கு குரல் கொடுத்ததா இருக்கட்டும் பல விஷயங்களும் ரொம்ப ஸ்டாண்ட் வந்து கண்டிப்பாக அதிமுக அரசு திமுக நாம் தமிழெல்லாம் ஒரே சேலம் தான் இருந்தாங்க விசிக்காமல் கூட ஒரே சேலம் தான் இருந்தாங்க மத்திய அரசு கடுமையாக எதிர்க்கிறீங்க அப்படின்னும் போது அதே போல இடஒதுக்கீட்டில் சமீபத்தில் ஒரு தீர்ப்பை கூட உச்ச நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க ஒரு வழிகாட்டத்தை சொல்லிருந்தாங்க அருந்த இதற்கான உள் ஒதுக்கீட்டை பத்தி ரொம்பவே தெளிவாக பேசியிருந்தாங்க தமிழகம் ஏற்கனவே அமல்படுத்தியிருக்காங்க இடஒதுக்கீட்டில் வந்து மோசடி பண்ணியிருக்காங்க திமுக அதிமுகங்கிற குற்றச்செட் நீங்கள் வெகு காலமாக வச்சிக்கிட்டே இருக்கீங்க தமிழகத்தின் வகுப்புரிமை பெறும் சமூகங்களாகவும் பட்டியல் சமூகங்களாகவும் மிக பிற்படுத்தப்பட்ட சமூகங்களாகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களாகவும் கிட்டத்தட்ட இரநூறு சமூகங்கள் பிரிக்கப்பட்டிருக்காங்க தமிழ் சமூகத்தின் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா நூற கூட தாண்டாதுங்க அதே வேளை அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு வாய்ப்பிலையும் ஐம்பது விடுக்காடு இடங்களை பிற மொழியார்களை கைப்பற்றிருக்கிறாங்க தமிழ் சமூகத்தை சேர்ந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் மிக குறைவான வேலை பெறாங்கன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க தமிழ் சாதிகளை தான் நாங்கள் இடஒதுக்கீடுகளுக்கு அதிகமா முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்றீங்க தமிழ் சாதிகள் நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக சொல்லுவீங்க சட்டநார்த்தன் குழுவும் நாங்கள் வந்து அடிப்படையிலும் கொண்டு போகிறோங்குறீங்க அப்போ ஏற்கனவே எனக்கு கொண்டு கொடுக்கப்பட்ட இருக்கக்கூடிய அருந்தையை நீங்கள் நீக்கிடுவீங்களா இல்லை அப்படிலாம் என்று சொல்லலை வந்து ஆதி காலம் தொட்டு அடி திட்டு உலக மக்களாகிற அருந்திய மக்களை வந்து ஒதுக்கிவிட்டு ஒதுக்கிடுவோம் அவங்களுக்கு ஏன்னா உங்கள் அடிப்படையில் பார்த்தோம்னா கூட அவர்களுடைய தாய்மொழி தெலுங்காக இருக்கலாம் அப்படி தெலுங்காதுன்னா அவங்க தமிழ் சாதி இல்லை அப்போ அவங்களுக்கு அப்படி வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து அப்படி வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து சகதேசின மக்கள் தெலுங்கர்களுங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு இந்த மண்ணில் என்ன பிரியத்தம் வழங்கப்படுமோ அந்த புரியத்தம் வழங்குவோம் முற்றுமுதா வந்து முழுதாக வந்து இப்போ மலையாளி என்பதால் கன்னட என்பதால் தெலுங்கு என்பதால் ஒருத்தர் நிராகரிக்கப்படுது அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்க நான் அந்த அவங்களுக்கான இந்த மொழிவாரிய அடிப்படையில் சக தேசிய மக்களுங்கிற வகையில் அவங்களுக்கான புரியத்தும் வழங்கப்படும் அவங்களுக்கான வகுப்பாடி பிரியத்தும் நிறைத்தப்படும் முடியும் நம்மளை புரந்தலை ஏன்னா நீங்க சொல்லியிருக்கீங்க நூறுக்கு எண்ணிக்கை கூட கிடையாதுன்றீங்க இரநூறு ஜாதிகள் இருக்கு அது நூறு ஜாதிகளும் தமிழ் ஜாதிகள் இல்லைங்கிறீங்க இல்ல முதல்ல இந்த மண்ணின் மக்களுக்கான வாய்ப்புகள் முற்ற முழு தான் இன்றைக்கி மறுக்கப்படுது அரசியல் அதிகாரம் தொட்டு வேலைவாய்ப்பு தொடங்கி எல்லா இடத்தையும் தமிழர்கள் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க நிராகரிக்கப்படுறாங்க அப்போ இந்த மண்ணின் பள்ளிகளுக்கு எல்லாத்தையும் நாங்கள் முன்னுரிமை தருவதற்கான சட்ட வாய்ப்புகளை எல்லாத்தையும் ஏற்படுத்துவோம் நீங்க இருக்கங்க கார்த்தி சார் நீங்க வாக்கரசில இருக்கீங்க இருக்கீங்க தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் சீமானே பேசிருக்கிறாரு நாங்க எந்த சமூகத்துக்கு எதிரானவர்கள் நாம வந்து என்ன சொல்றோம் தமிழருக்கு தலைமை மற்ற மொழி தேசிய மக்களுக்கு நாம அவங்களுக்கான பிரித்து வழங்குறதுல எந்த தடையும் இல்லை இப்ப இன்னும் சொல்ல போனா நாம் தமிழக கட்சியோட ஆட்சியில கூட தெலுங்கர் கன்னடர் மலையாளி அவங்களுக்கான பிரித்து அடிப்படையில் அவங்க அமைச்சர்களாக தொடர்பாக கொடுத்திருக்கிறீங்க அவங்களுக்கான வாய்ப்புகளை வழங்கப்படும் வேட்பாளர் கூட நினைத்திருக்கும் அப்போ இந்த நிலத்தை வாழ்ற பிற மொழிவில் மக்கள் இது வரைக்கும் இந்த ஆண்ட திமுக அதிமுக ஆட்சி காலத்தை விட சிறப்பான ஒரு ஆட்சிங்களை தான் வாழ நிடுவோம் அப்ப அவங்களுக்கான வாய்ப்புகளை எல்லாத்தையும் நம்ம வழங்குவோங்கிறதுல நம்ம எந்த கருத்து இல்லை உங்களை போலவே வந்து உங்களுக்கு பிறகுதான் வந்து கட்சி தொடங்கினார் திரு கமலஹாசன் அவர்கள் மக்கள் இந்த மீங்கிற கட்சியை சமீபத்தில் செய்தியாளர்கள் ஒரு கேள்வி எழுப்பிருந்தாங்க திரு சீமான் சாரிட்ட அப்போ பேசும்போது சொல்லியிருக்காரு ஒரு காஸ்ட்லியான ஒரு புறணி பேசும் நிகழ்ச்சி தாங்க பிக் பாஸ் அதை பற்றிலாம் பேசி பலன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது அவருடைய தொழில் அவர் தொழில் சார்ந்த ஒரு விஷயம் அதை அப்படி கொச்சை விமர்சனம் தேவை இருக்குது அவர் புரணி பேசும் நிகழ்ச்சின்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு இப்போ அவர் நடிக்கிறாரு இயக்குனராக இருந்திருக்கிறாரு அவருக்கு தம்பிகள் பேர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது யாராவது குறை சொல்லிருக்கிறாங்களா இப்போ பிக்பாஸ்ங்கிறத ஒரு ரியாலிட்டி ஷோ பொழுதுபோக்கு சார்ந்த நிகழ்ச்சி அப்படின்னு விளம்பரப்பட்டு தான் பிரச்சனை கிடையாது இது ஷோ இல்லை நம்ம லைஃப் எப்படி இருக்கிறீங்க இல்லை அது ஒரு டெம்ப்ளேட் எப்படி சொல்லுவீங்க அது அப்போ அது உண்மை தானங்க புரணிதனங்க நீங்கள் வந்து நாட்டில் வந்து எவ்வளோ அத்தியாவசிய பிரச்சனைகள் இருக்குது வாழ்வாதார சிக்கல் இருக்குது மக்கள் வந்து முழுமையாக அரசியல் படுத்தப்படலை இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காசுக்கு வாங்கிட்டு ஓட்ட வைக்கிற அளவுக்கு மக்கள் வந்து அவ்வளவு வந்து ரொம்ப இழிவான தான் இருக்கிறாங்க அப்போ இந்த மக்களை அரசியல் படுத்த வேண்டிய தலைமையாக க தலையாக கடமையாக இருக்குது அரசியல் படுத்தி அவங்களை அதிகாரத்தை நோக்கி கொண்டு போகிற கடமை இருக்குது அந்த கடமையை நீங்கள் செய்யாமல் ஒரு பதினாலு பேரை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு வீட்டில் அடைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்க அந்தரங்கத்தை பூரா படம் பிடிச்சி அவங்க கிசுகிசு பேசுகிறத அவங்க வந்து புறணி பேசுகிறத நாட்டு மக்களின் பிரச்சனை போட காட்டுவீங்கன்னா இப்ப நாட்டு மக்களோட தனிப்பட்டங்களோட பிரச்சனை எல்லாம் நாட்டு பிரச்சனை காமிக்கப்பட்ட அப்ப நாட்டு பிரச்சனை எப்படி பார்க்கப்படும் திரைப்படங்கள் இந்த மாதிரி காட்சிகள் வரதே கிடையாது திரைப்படங்களில் திரைப்படங்கள் நீங்க இன்னும் திரைப்படங்கள்ல ஒரு ஒரு கதாபாத்திரம் ஒரு கதை அவ்வளவுதான் ஆனா நீங்க ரியாலிட்டி ஷோங்கிற பேர்ல நாலு பேர் சண்டப்பட விட்டு அது அது நாடு முழுக்க விவாதம் போல மாத்துறீங்க திட்டமிட்டு உங்க டிஎரியா ஒழுக்க இருக்கு சார் அது எதையா உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி அப்படிங்கறது தமிழ்நாட்டில் மருக்களையே உலக மட்டும்தான் இருக்குது வெளிநாட்டுல மட்டும்தான் இருக்குது நாம இது மறுக்கலையே இதை வந்து நீங்க ஒரு தலைவர்னு சொல்றனீங்க மக்களுக்காக களத்துல போராடணுமா நீங்க கடைசி வரைக்கும் இணையதளங்களை சொல்ற நீங்க தலைவர்னு மக்களுக்காக போராடணும்னு கேக்குறீங்க அவர் போராடலன்னா நீங்க கேள்வி எழுப்பலாம் இங்க வந்து இப்படி நடிக்க வந்துட்டீங்களே உங்களுக்கு நடிவரா என்ன போராட்டனா சொல்லுங்க எந்த போராட்ட காலத்துனாரு இப்ப சமூக காலங்களில் கொரோனா எப்படி சார் போராட முடியும் போராட்ட முன்னாடி சொல்லுங்க கமலகாசன் எப்ப போராட்டனாரு ஏதாவது காலத்துக்கு போயிருக்காரா கதரா மாலத்துக்கு போயிருக்காரு நெடுவாசல் போயிருக்காரா கலத்தன்ட்டு இருக்காரா அவர் வந்து ட்விட் போட்டு உட்காந்துறாரு அவ்வளோதான் அவர் 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 மக்களுக்காக அரசியல் எங்க மக்களுக்கு அரசியல் எங்குறாரு செய்தி அரசியல் பண்றாரு அவ்வளோதான் செய்தி அரசியல் பண்றாரு விளம்பர அரசியல் பண்றாரு ஒழிய பிக்பாஸ்லாம் நடிக்கும் போது அவர் 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 போய் சேர்க்கலாம் நீ செய்யலாம் வேலை செய்யலாம்

அதில் சமீபத்தில் ஒரு ஒரு வாரங்களுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா நம்ம சமூக வலைதளங்களில் நாம் தமிழர் கட்சிக்காரர் ஒருத்தரை வந்து ஐபாக் நிறுவனத்தில் வந்து ஒரு பெண்மணி பேசுவது போல் ஒரு ஆடியோ வந்து எவ்வளோ வச்சு நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சப்போஸ் கேட்கலனாலும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கு தயாராக இருக்கிறேன் நான் கே முழுமையாக கேட்கல நான் வேணா அதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அந்த ஆடியோ அப்படிங்கிறது ரொம்ப வைரலாக பரவுச்சு அந்த ஆடியோவில் வந்து அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி தலைவர் வந்து உங்களுடைய தொண்டை பார்க்குறாருங்க அதாவது திமுக உங்கள் தொண்டை பார்க்குறாருங்க அவர் வந்து நாம் தலைவர் கட்சிக்காரன்னு அவங்க தெரியலன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இவங்க பேசுகிறாங்க இவங்க வந்து அப்படியா அவர் எப்படிங்க என்ன பார்த்தார் இது மாதிரிலாம் வாய்ப்பே இல்லைங்கன்னு ரெண்டு பேரும் காரச விவாதம் நடந்துகிட்டு இருக்கு என்னோட கேள்வி என்னன்னா இது போன்ற விஷயங்கள் ஐபாக் பண்ணுறதே இல்லைன்னு திமுக அழைன்னு சொல்கிறாங்க அப்படின்னும்போது வேண்டுமென்றே ஒரு காலை கிரியேட் பண்ணி இந்த ஆடியோவை பார்ப்புக்கின்ற வேலையை நாம் தமிழ் செய்கிறாங்களா இல்லை இதெல்லாம் பெருசாக பாதிக்க அளவுக்கு ஒன்றும் இல்லை அது சொல்கிறது ஐபேக் வந்து எப்படி மக்களுக்காக உழைப்பதற்கு மக்களை அரசியல் படுத்தி அந்த அரசியலுக்கு நோக்கி தயார்படுத்த பார்க்குறாங்க ஐபேக் வளத்துக்கு திமுக கொடுத்து காசு எவ்வளோ வெளிப்படையாக திமுக சொல்லுமா எவ்வளோ கோடி என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கேட்குறோம் இந்த ஐபாக் வச்சா என்ன சார் தப்பு ஐபாக்க திமுக நடத்துறது உங்களுக்கு என்ன சார் நீங்கள் சொன்னீங்களா அண்ணா அந்த அண்ணா தான் முதல்ல சொல்கிறாரு அரசியலில் ஆடம்பரத்தை பரபரப்பை விரும்பக்கூடாதுங்கிறது ஆனா நீங்க முந்நூற்றம்பது கோடியை கொடுத்து பிரசாந்த் கிஷோர் ஒருத்தர் கொண்டு வருவீங்க அது வந்து இங்கே ஆரியில் இருக்கிறோம் பார்ப்பனை இருக்குன்னு சொல்கிறோம் ஒரு பார்ப்பன பார்ப்பனை பிரசாந்த் கிஷோர் ஏன் கொண்டு வந்தீங்கன்னு கேட்டால் சார் ஒவ்வொரு நாளாக முதலே சொன்ன ஒவ்வொரு காலமும் மாற்றத்திற்குரியது அந்த காலத்தில் சிப் ஆயுதனார் ஐயா பேண்ட் சட்டை எல்லாம் போடல வேட்டு சட்டை தான் கட்டிக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு நீங்கள் பேண்ட் சட்டை போகிறோம் நாங்கள் கேள்வி எழுப்புறோமா அது கேட்டது தர்க்கமான கேள்வியாக ஒரு நிமிஷம் சித்தாந்த மாறுபாடுக்கும் உடை மாற்றத்துக்கும் தேசம் இல்லையா இப்போ வந்து இங்க வந்து நம்ம வேடி சட்டை அணிகிறோம் இப்போ ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போனால் அங்கே கோடி சுட்டு போடுவோம் இது வந்து உடை மாற்றாங்க ஆனா சித்தாந்தத்துல மாற்றம் வரலாமா அடிப்படை கோட்பாடு இல்லை கொள்கையில் அவங்க தலையிடவே போகிறதில்ல ஒரு கட்டமைப்பில் தான் அவங்க தலையிடுறாங்க கொள்கையை தலையிட்டு இருக்காங்களா ஐப்பாக்க பசங்க கொள்கையை தலையிட்டு இருக்காங்க அவங்க வந்த தான் இந்த இந்துத்துவ பக்கம் இன்னும் நல்ல வலிமையாக செய்கிறாங்க மற்றபடி நடக்குது திமுக ஒரு கோடி இந்துக்கள் இருக்காங்கன்னு சொன்னதெல்லாம் இப்போதான் இந்த முழக்கம் போடுது திமுக வந்து இந்தியரேன்னு முழக்கம் போடுது இந்தியாவோட முழக்கம் வந்து திமுக போடலாமா இந்தியாங்கிற நாட்டை மறுத்து அவர் திராவிட நாடு கேட்டாங்க இந்திய தேசிய இந்திய விடுதலை நாளுக்கும் குடியரசு நாளுக்கும் திரு சீமான வாழ்த்து சொன்னதே கிடையாது நாங்க திராவிட நாடகல நாங்க திராவிட நாடுகள்ல அவங்க தான் திராவிட நாடு கேட்கிறாங்க கேட்டவங்க கேட்டவங்களோட வழி வந்தவங்க அப்படிங்கிறப்ப நீ வந்து பாரத நான் இருக்கலங்கிறப்ப நீங்க திராவிட திராவிட நாட்டை தான் கேட்டங்கிறப்ப நீங்க திராவிட நாடு முழக்கத்தை வந்து ஒரு எச்சரிக்கையாக கூட அரசு நோக்கி எழுப்ப வேண்டாம் குறைந்தபட்சம் நீங்க இந்தியர்க்கலாம் இந்தியர்னு எங்கேயுமே இல்லையா இந்தியர் யார் இந்திய தாய்மொழியை தான் இந்தியர் மற்றவர்கள் வாழ்ற ஒரு குடிமக்கள் அவ்வளோதான் நான் தெலுங்கு கன்னடம் மலையாளி இருக்கவே முடியாது இங்கே யாருமே கிடையாது இந்திய அரசு சாசனத்தியாங்கிறது இந்தியர் தானே குடியுரிமை இந்தியர் குடியுரிமை எப்படி இந்தியா இருக்க முடியும் நான் இந்தியாவை விட குடிமக்கள் நான் தமிழை அவ்வளவுதான் நான் எப்படி இந்தியா இருக்க முடியும் இந்தியா இருந்தால் இந்தியர் நான் இந்தியர் இல்லை திமுக பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா அவங்க சாதனை சொல்றது என்னன்னா இந்திய தேசிய கொடியை வந்து நாங்கள் ஏற்ற வச்சோம் கருணாநிதி தான் ஏத்துக்கிற முதலமைச்சர் உரிமைப்பட்டு இருந்தாருன்னு நீங்க கர்நாடகாவில் பாருங்க கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் முதலமைச்சர் அவர் அந்த மாநிலத்துக்குன்னு கொடி ஒடி அமைச்சு வச்சிருக்காரு கர்நாடகாவில் கொடி வச்சிருக்காரு ஆனா நீங்க திராவிட நாடு கட்டினீங்க நீங்க மாநில தன்னாட்சி மாநில தண்ணீர் முழங்கினீங்க குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுக்கும் கொடி அமைக்க தூக்கி தமிழ்நாட்டுக்கான எழுதுல எழுபதுல இந்திரா காந்தியோட கூட்டணி வைப்பதற்கு முன்பாக அவர் வடிவமைச்சர முடியாது அது சேலா செய்வதற்கு எந்த அமைச்செடுக்கிடையே நீங்க வந்து ராஜமன்னார் தலைமையில் ஒரு பரிந்துரை அமைச்சீங்க மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்வதற்கு ஒரு பரிந்துரை அமைச்சிங்க அதை எங்க செலாக்கம் பண்ணீங்க எப்போ செலாக்கம் பண்ண போறீங்க நீங்கள் நீட்ட நீட்டை மட்டுமே ராகுல் காந்தியை வச்சு நீட்டை மட்டுமே மத்தியமே பேசுகிறேன் நீங்கள் கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வரதுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்க எடுக்கலையே ஒன்று எடுக்கலையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல இந்திரா காந்தி அம்மையார் வந்து எமர்ஜென்சி காலத்தில் அவங்க கொண்டு போனாங்க அதுக்கு பிறகு திமுக ஆட்சி கட்டில இல்லையா இந்த காங்கிரஸோட காங்கிரஸை தாங்கி பிடிக்காதயா எப்போயுமே என் கொண்டு வரல அவன் நோக்கம் இல்லை அவங்களுக்கு மாநில தண்ணுரிமை கொடுத்தோ தன்னாட்சி கொடுத்தோ நோக்கம் இல்லைங்க நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு தன்னுரிமை கூட பண்ணித்தர வேண்டாம் குறைந்தபட்சம் காஷ்மீரில் உரிமை பறிப்பு பறிப்புங்கிறது அதை கண்டிக்கிட்டு இருக்கா அதை ஆதரிச்சிங்க அந்த முறை தான் முறைதான் உடைய அந்த உரிமை பருப்பு இல்லைன்னு சொன்னீங்க ஸ்டாலின் ஸ்டாலின்னாரு அப்படி இருக்கிறப்ப அவங்கள்ட்ட என்ன இருக்குது ஒன்றும் இல்லை முக்கியமான கேள்விகளை முன்னெச்சிருக்கிறேன் இறுதிக்கட்ட கேள்வி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ரொம்ப நாம் தமிழக கட்சி ரொம்ப வீரியமாக செயல்பட்டுருக்குன்னு சொன்னீங்க நாங்கள் தான் முதல் கூட்ட போய் அடையவே போகிறோம் ரொம்ப ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க எப்படி தயாராகிட்டு இருக்கீங்க

விரைவில் இதற்கான அறிவிப்புகள் வந்து வர்றப்ப அண்ணன் வந்து வெளியிடுவாங்களே எப்படி மற்றபடி நமக்கு உள்ள இதை விட போன முறையை விட பன்மடங்கு உத்வேகத்தோடு வலிமை வலிமையோட அசாத்திய வாக்களை பெற்று நாம் அதிகார்த்துக்கு ஆறுவோம் அதனால் இது நமக்கு மிக சமீபத்தில் எதுக்காக இந்த கேள்வி எழுப்பா உங்கள்கிட்ட வெளிப்படையாக பேசுவாங்கிறதுனால தான் தான் சொல்கிறேன் திரு கல்யாணசுரம் போன்றவர் வந்து கொஞ்சம் ஒரு சலசலப்பில் இருந்துகிட்டு இருக்காங்க அவர் நீக்குவதற்கான வேலைகள் நடக்கிறதெல்லாம் வந்து சமூக வளத்தில் பேசப்பட்டுச்சு யார் பேசுகிறேன்

நணிநபர்களை மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுநர் சந்திக்கிறேன் அது விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்